ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீஸ் புலாவ். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை பார்க்கலாம். எண்ணெய், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, கரம் மசாலா, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பட்டாணி, பாஸ்மதி ரைஸ். நான் இங்கே 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குக்கர் சூடாயிடுச்சு. இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் நெய். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சீரகம் போட்டுட்டு இது நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். புதினா, கொத்தமல்லி, எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்க பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து 2 நிமிஷம் வதக்குனதும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்திக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் ஹையில் வச்சுட்டு 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் வந்துச்சு, இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புலாவ் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சிங்கிள் பாட் ரெசிபி. பாருங்கள், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.